கர்த்தருடைய நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாவதாக. இந்த கர்த்தருடைய நாளிலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய பந்திக்கு முன்னதாக நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்து பந்தையிலே கலந்து கொள்கிறது நம்முடைய ஒவ்வொரு வாரமும் அதை செய்து வருகிறோம். விசேஷமாக கர்த்தருடைய பந்திக்கு முன்பதாக தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது பந்தி எதற்காக, ஏன், எப்படி எடுக்க வேண்டும் என்பதை நாம் தியானித்து அர்த்தமுடன் அதில் நாம் கடந்து செல்கிறோம். சிறப்பாக நம்முடைய சகோதரர்கள் ஒவ்வொரு வாரமும் அதற்குரிய செய்தியை நமக்கு கொடுத்து வந்து நம்மை பயிற்றுவிக்கிறார்கள். நாம் அதை அறிந்து வளர்ந்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே கூட கர்த்தருடைய பந்திக்கு முன்பதாக ஒரு சில கருத்துக்களை நாம் அறிந்து உணர்ந்து கர்த்தருடைய பந்தியை நாம் தீர்க்கமாக சரியாக கலந்து கொள்ள தேவன் உதவி புரிவாராக. கடந்த வாரத்திலே ஒரு நபர் என்னிடத்திலே கேட்டார், கர்த்தருடைய பந்தி என்பது கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுகிறது அல்லவா என்று சொன்னார். நான் ஆம் என்றேன். மரணத்தை நினைவு கூறுவது என்பது வருடத்திலே ஒரு முறை அல்லவா வரும், மாதத்திலே ஒரு முறை எப்படி, அல்லது வாரத்திற்கு ஒரு முறை எப்படி என்று அவர் என்னிடத்துல கேட்டார். அது ஒரு நியாயமான ஒரு கேள்வி. மரணத்தை நினைவு கூறுவது மரண வருஷத்துக்கு ஒரு முறை நினைவு கூறுவது. அப்பொழுது அவர் சொன்னார், நிசான் மாதம் 14ஆம் தேதியிலே கர்த்தருடைய மரணம் சிலுவையிலே நிகழ்ந்தது. ஆகவே கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூற வேண்டும் என்கிற அந்த காரியம் வருடத்திலே ஒரு முறைதான் கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக அந்த வேளையிலே அவர் மறித்த அந்த குறிப்பு மணி அளவில தான் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். நமக்கும் அப்படி ஒருவர் யாராவது வந்து கேட்டால் அது நியாயமாகப்படும். மரணத்தை நாம் எப்படி நினைவு கூறுவோம்? வருஷத்திலே ஒரு முறை நம்ம நினைவு கூறுகிறோம். மார்ச் 15ஆம் தேதி அல்லது டிசம்பர் 20ஆம் தேதி, ஏப்ரல் 15ஆம் தேதி ஏதோ ஒரு நாள் யாராவது ஒருவர் மறைத்து விட்டால் அது அடுத்த வருஷம் வரும்பொழுது அந்த தேதியிலே இந்த இன்னைக்கு தான் இறந்து போனார், ஒரு வருஷம் ஆனது, 2 வருடம் ஆனது, 5 வருடம் ஆனது என்று கணக்கு வைத்து நினைவு கூறுகிற ஒரு பழக்கம். இயேசு கிறிஸ்துவை நாம் வருடத்துக்கு ஒரு முறை நினைவு கூர்ந்து மற்ற நாட்களில் மறந்து போகிறோமா என்றால் கிடையாது. அல்லது நம்முடைய நேசத்துக்கு உரியவர்கள் மறித்து போனார்கள் என்றால் வருடத்திலே ஒரு முறை நினைவு கூர்ந்து மற்ற நாட்களில் மறந்து போகிறோமா? கிடையாது. கர்த்தருடைய பந்தி என்பது ஏதோ இந்துக்கள் முறையிலே அவர்கள் மறித்தவர்களுக்கு திதி செலுத்துவதை போன்ற ஒரு கொள்கை அல்ல கர்த்தருடைய பந்தி. மூதாதையர்களுக்கு திதி செலுத்துவது வருடத்திற்கு ஒரு முறை அவர்கள் வைக்கிற ஒரு நிகழ்வை போல, கிறிஸ்தவத்திலே கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுவதற்கு ஒரு திதியையாக நாம் இதை கடைபிடிப்பது அல்ல. வருடத்திற்கு ஒரு முறை என்பது அவர்களுடைய கலாச்சாரம். இப்ப வேதத்திற்கு நாம் திரும்பி வரும் பட்சத்திலே வேதாமத்திலே ஒரு நியமம் கொடுக்கப்படுகிறது, உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் பிரசங்கியுங்கள், சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டார். எப்படி போய் பிரசங்கித்தார்கள்? சர்வ சிருஷ்டிக்கும் பிரசங்கியுங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை எப்படி போய் அவர்கள் பிரசங்கித்தார்கள்? ஓடி போய் பிரசங்கித்தார்கள், ரதத்திலே உட்கார்ந்து பிரசங்கித்தார்கள், நடந்து போய் பிரசங்கித்தார்கள், கப்பலிலே போய் பிரசங்கித்தார்கள், எங்கும் திரிந்து பிரசங்கித்தார்கள் என்று பல வகையிலே சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆனால் பிரசங்கிக்கப்பட்டது அந்த சப்ஜெக்ட் அங்கு நடந்தது. எங்கும் போய் பிரசங்கிங்கள் என்று சொன்ன வார்த்தையை அவர்கள் ஓடி போய் பிரசங்கித்தார்கள். அதை அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். ரதத்திலே உட்கார்ந்து பிரசங்கித்தார்கள், திரிந்து எங்கும் திரிந்தவர்கள் போய் பிரசங்கித்தார்கள், நடந்து போய் பிரசங்கித்தார்கள், கப்பலிலே போய் பிரசங்கித்தார்கள், ஆக பிரசங்கித்தார்கள். அதுதான் அந்த சப்ஜெக்ட். காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதை எப்படி கொடுக்க வேண்டும்? உதாரத்துவமாய் கொடுத்தார்கள், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுத்தார்கள், மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள், உற்சாகமாய் கொடுத்தார்கள், தங்களுக்கு என்று எதையும் வைத்துக் கொள்ளாமல் எல்லாவற்றையும் அவர்கள் கொடுத்தார்கள். இப்படியாக கொடுக்கப்பட வேண்டும் என்கிறதை பல விதத்திலே அவர்கள் கொடுத்ததை நாம் வேதாமத்திலே பார்க்கிறோம்.
கர்த்தருடைய பந்திக்கு என்று வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பந்தியை தன்னுடைய மரணத்தை நினைவு கூறும்படி அவர் சொன்னார். எப்படி நினைவு கூற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். மத்தேயு 26:26 நான் வாசிக்கிறேன். மத்தேயு 26:26 அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது. அதாவது அவர் போஜனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது, இதை இன்ஸ்டிடியூட் பண்ணுகிறார், அப்பொழுது துவங்குகிறார். எப்படி அந்த அப்பத்தை எடுக்கிறார், அதை ஆசீர்வதிக்கிறார், அதை பிட்கிறார், சீஷர்களுக்கு அதை கொடுக்கிறார், நீங்கள் வாங்கி புசியுங்கள் என்கிற அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அங்கு கொடுக்கப்படுகிறது. அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து அதை பிட்டு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அங்கு கொடுக்கப்படுகிறது. இப்போ அப்பத்திற்கு எடுத்ததுக்கு பின்பு 27 வாசியங்கள், இப்ப அப்படியே நாம் 1 Corinthians 11 வந்தாலும் அந்த முறைமைகள் அப்படியே பின்பற்றப்படுகிறதை நாம் பார்க்க வேண்டும். 1 Corinthians 11:24-25 வாசிங்க. ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணிய பின்பு அவர் அந்தபடியும் பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரசமாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் பின்பற்றப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப்பம் எடுத்ததுக்கு பின்பு திராட்சை ரசம் எடுக்கப்படுகிறது, அதை ஆசீர்வதிக்கிறார்கள், ஜெபம் பண்ணதுக்கு பின்பு அதை கொடுக்கப்படுகிறது. அப்போ நாங்க லேட்டா வந்துட்டோம், ரசம் கொடுக்கும் பொழுது நாங்க வந்துட்டோம், அதனால முதல்ல ரசத்தை வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் அப்பத்தை எடுக்கலாம் அப்படின்னு அது முறைமை சொல்லப்படவில்லை. அப்பம் முதலாவது, அதுக்கப்புறம் திராட்சை ரசம். அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், அதன்படியே பின்பு அந்த வார்த்தை பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் கர்த்தருடைய பந்தியை நியமித்த பொழுது எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரே அன்றி எப்பொழுதெல்லாம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. வருஷத்துக்கு ஒரு முறையா, மாதத்திற்கு ஒரு முறையா, வாரத்திற்கு ஒரு முறையா, கல்யாணம் பண்ணும் பொழுது திருமண நாள் இல்லையா, அல்லது புனித வெள்ளி என்று கொண்டாடுகிற மக்கள் மத்தியில் இருக்கிற பண்டிகை இல்லையா, வருஷத்துக்கு ஒரு முறையா, புதிய ஆண்டு புத்தாண்டு என்று சொல்லி பலவித பண்டிகை நாட்கள் இல்லையா, எப்பொழுது இதை இயேசு கிறிஸ்து நியமித்தாரோ அந்த நாளிலே எப்பொழுதெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் அந்த இடத்துல சொல்லவே இல்லை. எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இப்ப எப்பொழுதெல்லாம் நாம் கடைபிடிக்க முடியும்? அந்த மனிதரின் இடத்துல கேட்டது போல நிசான் மாதம் 14 மாத்திரம்தான் கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் என்பது வருஷத்திற்கு ஒரு முறைதான் நாம் நினைவு கூற வேண்டும், நீங்கள் வருடத்திற்கு ஒரு முறை என்று இல்லாதபடிக்கு வாரந்தோறும் என்று சொல்லுகிறீர்களே என்று அவர் இடத்துல கேட்டார். இது திதி அல்ல, இது கிறிஸ்துவுக்கு நாம் கொடுக்கிற திதி அல்ல, அவரை நினைவு கூற வேண்டும். அப்போ வேதாமத்தின்படி எப்பொழுது நினைவு கூர்ந்தார்கள், வருஷத்திற்கு ஒரு முறையா என்றால் இல்லை. அதற்கு அவர்கிட்ட கேட்டேன், ஐயா ஏறத்தாழ 70 இருக்கும். அப்ப நான் கேட்டேன், ஐயா ஒரு ஏதாவது ஒரு வசனம் எனக்கு காட்டுங்க, நிசான் மாதம் 14 சீஷர்கள் அன்றைக்கு கடைபிடித்தார்கள் அப்படின்னா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உங்க பக்கம் வந்துடுறேன் அப்படின்னு. இல்ல இல்ல அப்படின்னா பைபிள்ல சொல்லப்படல அப்படின்னா, இப்ப பைபிள்ல சொல்லாதது நம்ம ஏன் கடைபிடிக்கணும், ஆனா நான் கடைபிடிப்பதற்கு பைபிள்ல வசனம் இருக்கிறது என்று அப்போஸ்தலர் 27 நான் காண்பித்தேன். வாரத்தின் முதலாம் நாளிலே கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்ளும்படிக்கு சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் அப்படின்னு சொல்லி அப்பம் விற்கும்படி கூடி வந்திருக்கையில் அந்த வசனத்தை வாசிங்க. அப்ப உடனே அவர் கேட்டாரு, அது அப்பம் விற்கும்படி மாத்திரம் தானே சொல்லியிருக்கு, ரசம் எங்க இருக்குன்னு கேட்டார். மனுஷருடைய கேள்வி எவ்வளவு நமக்கு சிந்தனையை தூண்டுகிறது.
அப்பம் பிடிக்கும்படி கூடி வந்தார்களே, திராட்சை ரசம் ஏன் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டார். நான் தான் கேட்டேன், ஐயா வீட்டுக்கு சாப்பிட வாங்க அப்படின்னு நிறைய கூப்பிட்டீங்களா, தண்ணி கொடுக்க மாட்டீங்களான்னு. வெறும் சாப்பாடு மாத்திரம் கொடுப்பீங்க, சோறு மாத்திரம் கொடுத்துட்டு ரசம் இன்னொரு நாள் கொடுத்துக்கலாம், குழம்பு இன்னொரு நாள் கொடுத்துக்கலாம்னு சொல்லுவீங்களா? அப்பம் பிடிக்கும்படி அப்படிங்கிற அந்த வார்த்தை, ராபோச்சனம் என்கிற வார்த்தை, ஐக்கிய பந்தி என்கிற வார்த்தை, கர்த்தருடைய பந்தி என்கிற வார்த்தை, இத்தனை வார்த்தைகள் இந்த லார்ட் சப்பருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ரெகுலரான ஆகாரம் என்று அவர் இடத்துல வாதிட்டார். இது ரெகுலர் ஆகாரம் இல்லை, வழக்கமாக சாப்பிடுகிற சாப்பாட்டை இந்த இடத்துல குறிப்பது அல்ல. ஏன் என்று சொன்னால், அது அப்படியே கீழே வாங்க, ஏழாவது வசனம் முடிஞ்சு, எட்டாவது வசனம் முடிஞ்சு, ஒன்பதாவது வசனம் முடிந்து, ஒன்பதாவது வசனம் முடிந்து இப்போ பத்து பதினொன்றாவது வசனத்தை வாசிங்க. வாசிங்க பரவாயில்ல. பின்பு ஏறி போய் பின்பு புறப்பட்டு போனான். அப்போ மேலே சொன்ன அப்பம் பிட்குதல் அப்படிங்கிறது கர்த்தருடைய பந்தியை குறிக்கிறது, ரெகுலர் சாப்பாடை குறிக்கவில்லை. அதற்கு பின்பு வர்ஷிப் முடிஞ்சதற்கு பின்பு அவர்கள் உட்கார்ந்து அப்பம் பிட்டு புசித்து உட்கார்ந்து அவர்கள் புறப்பட்டு போனார்கள். வாரந்தோறும் போட்டிருக்கா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டார். வாரத்தின் முதலாம் நாள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா வருஷத்துல ஒரு தடவை அவர்கள் கூடின பொழுது, இப்ப இறங்கி வந்துட்டார், வருஷத்துல ஒரு நாள் கூடின பொழுது அது வாரத்தின் முதலாம் நாள், மாதத்துல ஒரு நாள் கூடும் பொழுது அது வாரத்தின் முதலாம் நாள், வருஷத்து வாரந்தோறும் அப்படின்னு நீங்க போட்டிருக்கான்னு கேட்டார். நான் அப்பதான் கேட்டேன், பாத்திர கடைக்கு அல்லது மளிகை கடைக்கு நீங்க போகும்பொழுது கல்லாப்பட்டிக்கு பின்னாடி எழுதி ஒட்டியிருப்பான், வெள்ளி விடுமுறை அல்லது ஞாயிறு விடுமுறை அப்படின்னு போட்டிருப்பான். அவங்கள்ட்ட என்னைக்காவது கேட்டிருக்கோமா, வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை விடுமுறையா, மாசத்துல வரக்கூடிய ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில விடுமுறையா, வருஷத்துல ஒரு வெள்ளிக்கிழமை விடுமுறையான்னு கேட்டிருக்கோமான? கிடையாது. வெள்ளி விடுமுறைன்னா எப்பொழுதான் வெள்ளி வருதோ அதெல்லாம் விடுமுறை தான். ஓய்வு நாளை ஆசிரிப்பாயாக எழுதியிருக்க ஒழிய ஓய்வு நாள் தோறும் ஆசிரிப்பாயாகன்னு போடவில்லையே. அது எப்படி ஓய்வு நாள் தோறும் நீங்க ஆசிரிக்கிறீங்க? வேதாமத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு நமக்கு மனம் இல்லை, அவ்வளவுதான். நமக்கு ஏற்ற ஒரு கொள்கையை பற்றி கொள்வதற்கு வார்த்தைகளை பிடித்து கொண்டு அந்த கொள்கையிலே நிற்க நமக்கு எண்ணம் இருக்கிறதே ஒழிய சத்தியத்தை உள்ளதுவாறு பற்றி கொள்வதற்கு நமக்கு மனம் இல்லை. இப்ப நாம் கர்த்தருடைய பந்தியை வாரந்தோறும் நாம் கடைபிடிப்பதற்கு காரணம் வசனம் இருக்கிறது. வருஷத்திற்கு ஒரு முறை அல்ல, நிசான் மாதம் பதினாலாம் தேதி அல்ல, அது எந்த மாசம்னு யாருக்குமே தெரியாது, கேலண்டர் பார்க்காம ஒருத்தருக்கும் தெரியாது. அது இன்னொரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன், நிறைய பெரிய நீளமா போய்விடும். அப்போ வாரத்தின் முதலாம் நாளிலே நாம் அப்பம் பிடிக்கும்படி கூடி வந்திருக்கிறோம், கர்த்தருடைய மரணத்தை நாம் நினைவு கொள்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பாவ மன்னிப்புக்கு இன்று ஞானஸ்தானம் பெற்றவர்கள், நீங்கள் தயவு செய்து இதில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன்.